தமிழரசு இணைந்திருக்கிறார். தமிழரசு என்ன விவரங்கள் தெரிய வந்திருக்கிறது, பதிவு செய்யலாம். 2022 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2023 ஆண்டில் 18% நாய்கடி சம்பவங்கள் அதிகம் இதழில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த ஆய்வறிக்கையில் பல்வேறு விவரங்களும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதில் குறிப்பாக 2022 ஆண்டுகள் அனைத்தும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதில் குறிப்பாக 2022 ஆண்டில் 3,40,000 சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த ஓராண்டில் 75,000 நாய்கடி சம்பவங்கள் அதிகமாக நடைபெற்றிருக்கிறது. இது ஏறக்குறைய 18% இந்த சம்பவங்கள் அதிகமாக நடைபெற்றிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் முந்தைய ஆண்டுகளை விட இந்த நாய்க்கடி சம்பவங்கள் என்பது தமிழகத்தில் அதிகரித்து வருகிறது. இதில் குறிப்பாக தமிழகத்தில் எடுத்துக்கொண்டால் சேலம் மற்றும் வேலூரில் இந்த நாய்க்கடி சம்பவங்கள் என்பது அதிகமாக நடைபெற்றிருக்கிறது. சேலத்தில் 66,000 நாய்க்கடி சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது என்பது இந்த ஆய்வறிக்கையில் தெளிவந்திருக்கிறது. அதே போல நீலகிரி மாவட்டத்தில் குறைவாக நடைபெற்றிருக்கிறது. சென்னை எடுத்துக்கொண்டால் சென்னை மாநகராட்சியில் 21,000 இந்த நாய்க்கடி சம்பவங்கள் என்பது நடைபெற்றிருக்கிறது. இதில் அதிகபட்சமாக 41 வயதிலிருந்து 50 வயதுக்குட்பட்டோர் இந்த நாய்க்கடியால் பாதிக்கப்படுகின்றனர். மேலும் இது இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பாகவும் இந்த ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதில் குறிப்பாக இந்த சம்பவங்களால் இதற்கு ஏற்படக்கூடிய மருத்துவ செலவினங்கள் மற்றும் இதனால் பாதிக்கப்படுவோர் அவர்களுடைய வேலைவாய்ப்பு பாதிக்கப்படுவது உள்ளிட்ட தகவல்களும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதனை கட்டுப்படுத்த தமிழக அரசு அதாவது இனக்கட்டுப்பாட்டு அறுவை சிகிச்சைகளை தொடர்ந்து தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும், அதேபோல தடுப்பூசிகளை செலுத்த வேண்டும் என்ற தகவல்களையும் அதில் அந்த ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆண்டும் நாய்களுக்கு இனக்கட்டுப்பாட்டு அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதேபோல தடுப்பூசி செலுத்தும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. கடந்த மாதம் முதல் சென்னையில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு எவ்வளவு நாய்கள் தெருநாய்கள் இருக்கிறது என்ற கணக்கெடுப்பு பணியும் துவங்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் தற்போது இந்த ஆய்வறிக்கை தகவல்களானது வெளியாகி இருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி. தமிழரசி.